ஹாய் ஹை தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு வந்து நிறைய பேட்டி எடுக்க வந்திருக்கோம். ஸோ குடும்பத்தோட காத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அண்ணா வணக்கம். அம்மா வணக்கம். தம்பி வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஒரு குறை இல்லை. கலகலப்பான ஒரு ஃபேமிலி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோன்னா டக்குன்னு இன்னொரு கவலை, பொண்ணு இல்லை. பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வரப்பாங்க. பொண்ணு வேற ஒரு இதில் ஜெயிச்சிருக்கா, பரிசு வாங்குறக்கா போயிருக்கா. அவங்க பேரே அதை சொல்றேங்க. சாய்குமாரி. சாய்குமாரி. அவரு பேரு? அவர் சாய்ராம். ஓ மேடம், உங்க பேரு? மாதேவி. மாதேவி. என்ன ஃபேமிலிக்கு சாயிலேயே வச்சுருக்கீங்க? உள்ளே வரும்போது பெரிய பாபா படம் இருந்தது. நாங்கள் பாபா பக்தர். பாபா தான் எல்லாம் அமைச்சு வச்சாரு. இவங்க சாய் மாதேவி. ஓ, இவங்க பெரிய மாத்தியாச்சு, சாய் மாதேவி. சாய் போண்டாமணின்னு ஒரு வேளை நீங்களும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ? அது பேர் மாறி போச்சல்ல, சிலோன் போண்டாமணியை போண்டாமணி ஆகிட்டாங்க. ஓகே ஓகே. சில்லோன் போண்டாமணியே வெறும் போண்டாமணி தான் இருந்தது முதல்ல. கவுண்டமணி போண்டாமணி ஆக்கிட்டாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் அந்த பேர் இன்னும் நிலைச்சி இருக்கே உங்களுக்கு. ஆசைப்பட்டேன். நான் பிறந்த நாடு இலங்கை, சிலோன். அதனால் சிலோன் போண்டாமணின்னு, சிலோன் மணின்னு தான் வச்சுருந்தேன். உண்மையில் என் பேர் கேதீஸ்வரன். அந்த கேதீஸ்வரன், கேதீஸ்வரன். ஆமாம், திரிகேதீஸ்வரன். கேதீஸ்வரன் தூக்கிட்டு கவுண்டமணி நடிக்கிறக்கா சிலோன் மணின்னு வச்சேன். அவர் போண்டாமணி என்ற தலையை பார்த்துட்டு போண்டா தலைன்னு போண்டாமணி ஆகிட்டாரு. அப்படியே போய்கிட்டு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு போண்டான்னு பேர் வச்சாரோ இல்லையோ, அதுவும் பெரிய பேராக இன்றைக்கி எல்லா இடத்துலையும், அதுவும் உங்கள் பேர் இல்லாமல் எங்கேயுமே இல்லை. காமெடினாவே நீங்கள் தான். அந்த மாதிரி கலகலப்பான காமெடி. முதல்ல தம்பி நீங்கள் என்ன படிக்கிறாரு அவர், அதை சொல்லுங்கள். தம்பி வந்து டென்த்து போயிட்டு இருக்காரு. டென்த்து படிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப அமைதியாக இருக்காரு வீட்டில். எப்படி? இங்கே அமைதியாக தான் இருப்பாங்க எல்லாம். மேடம் நீங்கள் எப்படி? ஹவுஸ் ஒய்ஃபா? உங்கள் கணவருடைய காமெடிலாம் பார்த்துருக்கீங்களா? வடிவேல் சார் கூட நடிக்கும் போது எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பிடிச்ச காமெடி விழுந்து விழுந்து சிரிச்சது எல்லாமே தான் அவர் பிடிக்குது. இல்லை முக்கியமாக சொல்லணுன்னா உங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த தண்ணி உள்ள விழுந்து ரொம்ப பிடிக்குமா? அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? காமெடியை பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவீங்களா? என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் ரோட்டில் ஃபேமிலி போகிறீங்கல்ல, அப்போ உங்களை பார்த்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? உங்கள் வீட்டுக்கார் சூப்பராக நடிக்கிறாரு அப்படி இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருப்பாங்க. என்ன என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? அதாவது எங்கள் நடிகிறாரு. உங்களுக்கு எப்படி பெருமையாக இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்தது உங்கள் பையன் இருக்காங்க, உங்கள் பொண்ணு வேறு இருக்காங்க, அவங்களாம் கூட சினிமா துறையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? பொண்ணு இல்லை, முடியாது. பையன் வருவான். சினிமா துறைக்கு அனுப்புவீங்க? ஓ, அவங்க அவங்க அப்பா மாதிரி ஒரு ஹீரோவா? எனக்கு பின்னுக்கு என் பேர் சொல்ல ஒருத்தர் இருக்கணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவரை வந்து அவர் லைஃப் வந்து அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன் சைடு தான் போகும். அங்கே எல்லாம் எங்கள் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி இருக்கால. உங்கள் மாமன் மச்சான் அண்ணன் தம்பிலாம் கூட பிறந்தவங்கலாம் அங்கே தான் இருக்காங்க. இல்லை சிலோனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு ஐடியா இல்லை. என் தொழிலுக்கு பின்னுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் ஆண்டவர் நல்லா தான் கொடுத்துருக்கான் நான் எதிர்பார்த்த அளவுக்கு. அதனால் பகவான்ன்ட்டு அவரை வச்சு ஒரு நடிகன் ஆக்கிடலாம், இல்லை ஒரு டெக்னீஷியன் ஆகலாம். தொழில் அதாவது சினிமாவுக்குள்ளே இருக்கணும் ஏதோ ஒரு ரோட்டில். அவர் இப்போதான் யூடியூப்லாம் அவராக பண்ணி எடுத்து போட்டுட்ருக்காரு. அப்போ அந்த ஆர்வம் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு டான்ஸ் கிளாஸு, ஃபைட் கிளாஸு எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரெடி பண்ணுவோம், நல்லா வந்தால் பண்ணுறேன். அவரை வச்சு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணுறேன். என்னோடய ஆசை கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். எதையுமே நம்ம நினச்சி போராடணும். கொடுக்குற கொடுக்க ஆண்டவன் கையில் இருக்குது. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கு தான் நினச்சாரா, கண்டியில் பிறந்தார் எங்கள் நாட்டில். இன்றைக்கு வந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த முதலமைச்சராக மக்கள் மத்தியில் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேல்ல. இந்த மாதிரி நம்ம இதையும் நினச்சி போராடணும். ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோன்னு கிடக்கிற மீறி ஆண்டவன் கையில், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. உங்கள் மனைவி வந்து ஆரம்பிச்சிருந்து ஒரே பொண்ணுங்கையை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்படி ஃபேமிலியில்? அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன். சிரிச்சம்போம். இவ்வளோ சண்டை, இவ்வளோ திட்டு, இவ்வளோ டென்ஷன் வந்து கட்டினால அந்த சிரிப்பு தான். அந்த சிரிப்பு எல்லாத்தையும் அடக்கி விட்டுரும். அவள் எதிர்த்து பேசுகிறத குடும்பத்தில் சண்டை வராது. ஓ, கோபமே வராதா? நீங்கள் தான் அவர் தான் கோபப்படுவார். வந்தால் தாங்க முடியாது. வராது, அவள் கோபம் வந்தால் தாங்க முடியாது. அவள் கோபம் வர அளவுக்கு நான் நடந்துப்பேன். அதுதான் நான் வாழ்க்கை. கோபம் வராத அளவுக்கு நடந்துப்பேன். நீங்கள் பார்த்தீங்களா, அதானே பெரிய வாழ்க்கை. எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள? ஒரு லவ் மேரேஜா? இல்லை இல்லை, லவ் மேரேஜ். நான் லவ் பண்ணேன் 1980 சிங்கப்பூரில். ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆமாம், நளினி என்று பேர். மனசாரவான் நான் விரும்பல. அந்த பொண்ணு என்ன விரும்பிச்சு, நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ண இல்லை. நல்ல லவ் தான் போய்கிட்டு இருந்தது. அவள் நான் சினிமாவில் சினிமா விரும்பி எடுக்க அவள் பிடிக்கல. எனக்கு சினிமா தான் முக்கியம். திருடி தூக்கி காதலையே தூக்கி அறிஞ்ச 5 லவ் பண்ணதே தூக்கி போட்டு வந்தேன். தமிழ்நாட்டுக்கு வந்தேன். இனி கல்யாணமே வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன்.
அந்த பொண்ணு ஃப்ரான்ஸ் போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆச்சு, குழந்தையில இருக்குது, தெரிஞ்சுது. பிறகு அதுக்கு பிறகு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை துறை வரும். அதாவது மனைவியும் மனைவியும் அமைவது இறைவன் கொடுத்த வரும். மனைவி கூட இல்லாமல் இருந்துடலாம், சொந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க, மனைவி இல்லாமல் இருந்தால் பின்னாடி கஷ்டம் அப்போ தான் தெரியும். இதை என்னை பொறுத்தாலும் நெல்லை சிவா எவ்வளோ உழைச்சார், கிடச்சி பொண்டாட்டி இல்லை, எவ்வளோ வேதனையில் இருந்து செத்து போனார் நிறைய பேர். அதெல்லாம் அந்த தருணத்தை விடக்கூடாதுன்னு சிங்கமுத்தன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பொண்ணு பார்க்கலான்ட்டு நம்ம பார்த்தோம். சிலோன்காரனுக்கு பொண்ணு கிடையாதுட்டான், சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றான், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அரசியல்வாதின்னு வேறு முத்திரை குத்திட்டாங்க. மூணும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் ஆகாதோன்னு நினச்சிட்டு இருந்த நேரம் லுக்குன்னு ஒரு படப்பிடிப்பில் அவங்க அப்பா காஸ்டியூம் இது, அவர் பொண்ணு இருக்கண்ட உடனே சிங்கமுத்தனை கூட்டு போய் பேசி உடனடியாக முடிச்சு வச்சு நடிகர் சங்கத்தில் ரிசப்ஷன் பண்ண எல்லா நடிகர் தலைமையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் முன்னிலையில் நல்லா போச்சு, நல்ல குடும்பம் அமைஞ்சுது. அதான் மனைவி அமைதான் இறைவன் கொடுத்தோம், அழகான ஒரு மனைவி அமைஞ்சு அழகான பிள்ளைங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. இப்படி தான் நான் இருக்கணும், கலகலப்பான ஒரு ஃபேமிலினா. நீங்கள் படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்களா? வீட்லேயும் அதே கலகலப்பு இருக்குமா? எப்போவுமே இல்லை. எப்பயுமே இல்லை? அடித்து கேட்டால் சொல்லக்கூடாது சொல்லி அமர வச்சுருக்காரா? ஆ, எப்பயுமே கலகலப்பா அவர். அவர் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே வீடு சந்தோஷமா? ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஷூட்டிங் ஷூட்டிங் ஓடிடுவாங்க. அந்த டைம்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இங்கே தானே நம்ம காமெடி பண்ணி பேசி பார்த்துக்கலாம், அதுதான் அங்கே கொண்டு போகிறோம். இப்போ வடிவேல் சார் அவர்கிட்ட ஊரில் நடந்த மேட்டர்களை வச்சு தானே காமெடியாக ஜெயித்தார். நான் வந்து வீட்டில் சில சில விஷயம் இங்கே போகிற இடங்கள் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் அதை வீட்டில் சொல்லி பார்த்துக்குவேன், அதை காமெடியாக சேர்த்துக்குவேன். இப்படி தான் போகிறது. உங்கள் 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 சைடு யார் வந்து அவங்க அப்பா மாதிரியான ஒரு இது, அதாவது காமெடி சென்ஸு, அந்த வீட்டில் கலகலப்பு கலாட்டா பண்ணுறதுலாம் யார்? பொண்ணா பையனா? பையன். பையன் தான் பண்ணுவாரா? ஓ, அவங்க அப்பா மாதிரியேவா? படத்தில் பண்ணுறத வீட்டில் பண்ணுறாரா? ஆ, படிப்பில்? படிப்பில் எப்படின்னா? படிப்பில் அவர் கொஞ்சம் வீக்கு தான், பொண்ணு நல்லா இருப்பார். ஓ, நல்லா படிப்பாங்களா? என்ன குரூப் எடுத்து? கொஞ்சம் விளையாட்டு இன்னும் போட்டு பார்ப்போம், சொல்ல முடியாது. இப்போ என்ன படிக்கிறாங்க பொண்ணு? பொண்ணு வந்து 12th போயிதான். என்ன குரூப்பு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். நல்ல இன்ட்ரெஸ்ட். இவர் கொஞ்சம் விளையாட்டு தான், இன்னும் சின்ன பையன் தானே, இந்த 2 வருஷம் போனால் தான் தெரியும் அவரை பற்றி. படித்தால் நல்லது வாழ்க்கையில், படிப்பு இல்லை விட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உள்ள பசங்களை நம்ம ஒன்றும் நுழைக்க முடியாது. அவங்க எந்த ரூட்டில் போகிறோம் அந்த ரூட்டில் தான் நம்ம போகணும். வழிய பிள்ளைங்களை நம்ம நினச்சமே அடித்து பிடிச்சி வளைச்சிருக்கலான்ற காலம் மாறிப்போச்சு. நான் எங்கேயுமே எந்த மேடையில் இருந்தாலும் அதை சொல்லுவேன், கட்டின பொண்டாட்டியை பாதியில் விட்டவனும் பெத்ததாக இருப்பவனும் சோறு போடாதவனும் சந்தோஷமாக வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. நம்ம நம்பி வந்திருக்கிறா, நமக்கு 1000 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், 1000 தப்புகள் நம்ம பண்ணலாம், இருந்தாலும் மனைவியை கண்களாக வச்சு பார்க்கணும். அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரையும் விட்டு போட்டு தானே நம்ம நம்பி வர்றா, அப்புறம் எல்லாமே நம்ம தானே. அதில் நம்ம வந்து பொண்டாட்டி மேலே அவன் என்ன தப்புனாலும் அனுசரித்து விட்டு கொடுக்குற மனப்பேனை போனால் குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை நம்ம நினைக்கிற மாதிரி அதெல்லாம் எங்களை அடித்து முறிச்சு வளர்த்தாங்க, ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ சூழ்நிலை எல்லாம் மாறிச்சு, இப்போ உங்களுக்கு செல்ஃபோன் வந்துட்டு அது வந்துட்டு எல்லாம் பிள்ளைகள் மாறிப்போச்சு. அவங்க ரூட்டில் போய் நம்ம பக்குவமாக வளர்த்துருக்கோம், அதுக்கு மேலே அவங்க விருப்பம், வேற ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செல்ஃபோன் வந்திருக்கு, நான் என்ன சொல்லுவேன், செல்ஃபோன் அவங்களுக்கு ஒரு எதிரி தான், இருந்தாலும் அது நல்லது தான், நல்லதுக்கு பயன்படுத்துதான் நல்லது. நம்ம அதை கெட்ட வழியில் பயன்படுத்தினா நமக்கு கெட்டு தான் விளைவிக்கும். அதெல்லாம் அதெல்லாம் அவன் உணர்ந்து நடந்துக்கணும். என்ன வந்திருந்து அப்பா பேசுகிற அமைதியாக இருக்கிறீங்க. உனக்கு அப்பா காமெடியில் எது ரொம்ப பிடிக்கும்? உனக்கு யார், எந்த நடிகர் பிடிக்கும் சினிமா துறையில்? காமெடி தான் அஜித் தானே பிடிக்கும். உனக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிச்ச நடிகர் யார்? ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு புரட்சி தலைவர் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் அவர்களை, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அஜித். அஜித் சார் நானும் எம்ஜிஆர் தெரியாதுல்ல, அதெல்லாம் நம்ம அவரை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் கேட்டுக்குவார், எம்ஜிஆரை பற்றி நிறைய சொல்லி கொடுப்பேன். கலகலப்பான இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் கணவரோடையோ உங்கள் அப்பாவோடையும் அமர்ந்து உங்கள் உங்கள் பொண்ணை தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக எடுத்துகிறோம். நீங்கள் வந்து இந்த சேனல் கொடுத்து ரொம்ப நன்றி.